வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லாவலும் பெற வேண்டும் நான் உங்கள் பொது உடைமூர்த்தி அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஒரு மனிதனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது வந்து ஜோதிடத்தை தவிர வேறு எந்த ஒரு காரணியாலையும் குறிப்பிட்டு அறுதியிட்டு இதுதான் நடக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் அது போய் சேரலை ஒரு குறிப்பிட்ட நபர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது இது எல்லாத்தையும் போய் சேரணும் இதுதான் உண்மை என்னுடைய வாழ்க்கை நான் இப்படி இருப்பதற்கு யார் காரணம் நான் தானே காரணம் அப்போ நான் என்ன பண்ணணும் நான் எப்படி மாறிக்கணும் நான் எப்படி இருக்கணும் நான் என்னவா இருக்கணும் இப்போ வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஜோதிடம் வந்து வேலை செய்யாதுங்க அதேமாரி இந்த அதிகாரத்தில் உள்ளவங்க ஆட்சியில் உள்ளவங்க அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாயை என்னன்னா மறைக்கும் அப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு தான் அதிகாரம் இருக்குது எனக்கு தான் ஆட்சி இருக்குது அந்த கர்வம் என்ன பண்ணும் அதெல்லாம் அதை விதி அதுதாங்க கர்மம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க என் கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரிய அரசியல்வாதிகாரிகளாக இருந்தாலும் சரி அந்த மிகப்பெரிய தலைவர்கள்ட்டையும் சரி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி அந்த குருவை மதிக்க தெரியாது அந்த குருவை மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பேர்கள் தான் காலம் கடந்து போழும் பேரும் பெறுவாங்க குருவை மதிக்கணும் குருன்னு அப்பா அம்மா உறவுகள் நல்லது கெட்டது நீ யாரோ ஒருத்தர் வழி காட்டுறாருன்னு வச்சிங்களேன் அவர் கூட என் வழிகா எனக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்து அவரும் ஒரு குரு தாங்க நான் கூகுள் மேப்பை வந்து வணங்க சொல்வேன் ஏன்னா எனக்கு நீ பாதையை வந்து வழி காட்டுறது யார் கூகுள் மேப்பு அப்போ அவங்க கூட எனக்கு குருவாக தான் இருக்கணும் கண்டிப்பாக இருப்பாங்கள்ல அந்த பாதை சரியாக சொன்னால் சரியான இடத்து சரியான நேரத்தை நான் அப்பிவிடுவேன் அந்த பாதையை மாற்றி மாற்றி விட்டுருந்தால் அந்த சரியான இடத்துக்கு போக முடியுமா சரியான நேரத்தில் வந்து அந்த சேலை செய்ய முடியுமா அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் ஒரு வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய குருமார்களை வ வணங்குறது தாங்க சரணாகதி அடையணுங்க இப்போ அந்த காலத்தில் ஒரு ஜோதிடர் ஊரில் ஒருத்தர் பார்த்து சொன்னால் அது மாறே மாறாது இன்றைக்கி நம்ம நாலு பேர்கிட்ட பார்க்குறோம் நாலு பேர் நாலு விதமாக சொல்லும்போது இதாக அதான்னு சொல்கிறது இல்லை ஆனால் அந்த நாலு பேரில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இருக்கா அப்படின்னா அது இருக்காது அதை தான் நீங்கள் நாலு பேர்கிட்ட வைப்பீங்க கண்டிப்பாக நல்ல குரு நல்ல குருமார்களில் இருக்கக்கூடிய உங்கள் ஜாதத்தில் குரு பலமாக அமைந்தால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறுங்க மிகப்பெரிய சந்தோஷங்க அது வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க நீங்கள் எந்தளவுக்கு அந்த குருவை நேசிக்கிறீங்களோ அந்த குருன்னு உங்கள் அப்பா அம்மா எடுத்துங்க ஆசிரியர் எடுத்துங்க வழிகாட்டுதல் எடுத்துங்க அறிவுரை எடுத்துங்க எப்போ பார்த்து போப்பா அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் வாழ்க்கையில் யாருங்க சொல்வா அந்த காலகட்ட அதை செய்து உங்கள் வாழ்க்கையை வந்து குரு வந்து பலமாக நேசிக்கணும் உங்கள் குரு குரு தான் உங்கள் வாழ்க்கையை நல்லா அதாவது சூ கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு அப்படிங்கிறது தான் வாழ்க்கை தலைக்கு எதுக்குங்க சீப்பு நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் அதாங்க சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையே மாறணும் அப்படின்னா குரு பலமாக இருக்கணுங்க உங்கள் வாழ்க்கைன்னா என்னென்ன சரணாகதி தாங்க அதுக்காக வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்படி அப்படிங்கிற ஒரு முறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து வேலை செய்யுதுங்க அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜாதகம் எப்படி மேல செய்யும் நீ எல்லா கர்மத்தையும் சேர்த்துக்கடா நான் பிறகு பார்த்துக்கிறேன் எத்தனையோ மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுடைய பரம்பரையாக இருக்கட்டும் அவங்களுடைய பூர்வீகமாக இருக்கட்டும் அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய வம்சாவளிகளாக இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கொஞ்ச நாளைக்கு எல்லாமே போகுங்க கொஞ்ச நாளைக்கு எல்லாமே இயங்குங்க அது மிகப்பெரிய சந்தோஷத்தை பேர் புகழ் பணம் அதிகாரத்தை எல்லாம் கொடுக்குங்க அது ஒரு ம ஒரு பஞ்சமாக பாதங்கள் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருந்தாலும் அந்த வம்சம் வந்து பாதிக்கப்படுங்க ரொம்ப மாற்றுக்கிறதே கிடையாதுங்க அதை விட்டு இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர பாதம் இன்றைக்கி ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திர பாதம் பார்க்குறோம் அதில் மகம் வந்து மூன்றாம் பாதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன கேட்ட கேள்வி வந்தாலும் எஸ் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேள்வி வெளிநாட்டில் போகலாமா போகலாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேள்வி நல்லா படிக்குமா நல்லா படிக்கும் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமா எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய வேலைவாய்ப்பு லாபத்தை கொடுக்குமா ப்ரொமோஷனும் கிடைக்குமா கிடைக்கும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எஸ் 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 அப்படின்னு பார்த்தீங்க பண்ணலாம் ஒரு சில நட்சத்திர பாதங்கள் எதிர்பாராத சந்தோஷத்தையும் கொடுக்கும் அந்த ஜாதகத்தில் கேது பலப்படணும் அந்த சிம்ம சிம்மலக்கணத்து கேது மட்டும் பழப்பட்டுச்சுன்னா உங்களுடைய கேள்வி அந்த மக நட்சத்திரம் மூணாம் பாதம் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருங்க நீங்கள் பத்தாயிரம் ரூபா வருமானம் வரும்னு கேட்டிங்கன்னா இருபதாயிரம் ரூபா வருமானம் வருங்க உங்கள் வாழ்க்கை அப்படியே அவ்வளோ சந்தோஷம் அதில் அதை கண்டிப்பாக வந்து வாழ்க்கை மாறும் சந்தோஷமாக இருக்கும் அதில் ஒன்றும் வந்து மகன் நட்சத்திரம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நேரத்தில் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ராமநாதபுரத்துலேருந்து வளர்மதிங்கிறவங்க வந்து தன்னுடைய மகனுக்கு மொகில் மாறன் அப்படிங்கிறவருக்கு வந்து பையனை பற்றி ஒரு எப்போ நல்ல காலம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுடைய லக்கணம் வந்து நாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஏழு மணி முப்பது நிமிஷம் காலையில் அவங்களுடைய லக்கணம் வந்து கன்னி லக்கணம் ஜென்ம லக்கணம் ராசி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து மகர ராசி இன்றைக்கி அச்சய லக்கணம் வந்து ஏஎல்பி லக்கணம் வந்து விருச்சகம் லக்கணாதிபதி செவ்வாய் பலமாக இருக்குது இப்போ அனுஷ நட்சத்திரம் கடந்த நான்கு வருடம் ஐந்து மாதங்கள் லக்கணத்துக்கு ஆறில் நீசமாகி த உடல்நிலை பாதிப்பு உடல்நிலை சம்மந்தப்பட்டது உடல் இறுக்கம் சம்மந்தப்பட்டது குடும்பம் சம்மந்தப்பட்டது ஒரு போராட்டமான வழியை கடந்த நான்கு வருடங்களாக அனுபவித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழாவது மாதம் அனுஷ நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை அதிபதி புதன் வந்து பத்தில் இருக்குது யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ஜாதகருக்கு எப்போங்க எதிர்காலம் அப்படின்னா ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஜூலைக்கு பிறகு வரக்கூடிய ஜூலைக்கு பிறகு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஜாதகர் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கும் அதேமாரி தசை பத்துலேருந்து தசை நடக்குது விற்ற இலக்கணத்துக்கு பத்தில் ராகு பலமாக இருக்கும் புதன் புத்தி யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக தசா புத்தி நல்லா இருக்குது இவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டாவது மாதம் ரெண்டாம் தேதி இந்த ராகதச புதன் புத்தி முடியுது அது வரைக்கும் இவருக்கு தசாபுத்திகளில் யோகம் கொடுக்கு இவருடைய பிறப்பு லக்கணம் ராசிங்கிறது வந்து மகர ராசி ஆனால் அச்சைய ராசிங்கிறது என்ன ராசி அப்படின்னா கும்பராசி கும்ப ராசிக்கு தான் நம்மளுடைய கிரக அமைப்புகள் கோச்சர கிரக அமைப்புகள் அதிகமாக எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா பிறக்கும் போது சந்திரன் வந்து நின்ற இடம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்துலங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தெசாநாதன் அதாவது தெசாநாதன் அப்படின்னா அந்த நட்சத்திரம் எங்கே தான் நடந்திருக்கு அப்படியே வந்து இன்றைக்கி வந்து ராகுதை அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் இயக்குதுங்க கொஞ்சம் அது அந்த சதய நட்சத்திரம் கும்பராசி ராசி அதை சேர்த்து அந்த எண்ணிக்கையெல்லாம் அவரோட வாழ்க்கையில் கோவிலுக்கு போனால் அப்படின்னு கண்டிப்பாக அந்த சதய நட்சத்திரத்தை இப்போ வர அன்னைக்கு இந்த பையனுக்கு ஒரு அர்ச்சனைகளும் இல்லை ஏதோ ஒரு கோவிலில் முருகன் கோவிலில் இல்லை துர்க்கை அம்மன் கோவிலில் எல்லாமே கரெக்டு தாங்க அந்த லக்கணத்தையும் அச்சய லக்கணத்தையும் அச்சைய ராசியை நீங்கள் பார்த்து பலம் சொல்லி அந்த அச்சய லக்கணத்தையும் அச்சைய ராசி வர்ற அன்றைக்கி அந்த நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி அவங்க கோவிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ண சொல்கிறது கோவில் போச்சு சொல்கிறது போச்சுன்னிங்கனாலே உங்கள் வாழ்க்கை மாறுங்க எல்லா ஜோதிடர்களும் இந்த அச்சய லக்கணத்தையும் அச்சைய ராசியும் எடுத்து பலன் சொல்லும்போதே மிகப்பெரிய சந்தோஷம் வரும் கண்டிப்பாக அதில் மாற்றுக்கறத்தே கிடையாது ஏன்னா லக்கணாதிபதி செவ்வாய்க்கு பலமாக இருந்தாலும் அந்த அனுஷ நட்சத்திரம் நாலு வருஷம் அஞ்சு மாத காலங்களில் இந்த சனி பகவான் பலமாக இல்லை அப்படின்னா இந்த நாலு வருஷம் அஞ்சு மாதம் போராடி அப்படின்னா சிவன் கோவில் சரணாகதி அடையணும் இந்த பையனுக்கு பிரச்சனை தான் உங்கள் ரீதியாக பிரச்சனை இங்கே இருக்கோம் இப்போ தேவையில்லா பதட்டம் பையன் தேவையில்லா பிரச்சனை அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏழாம் மாதம் பிறகு ஒரு நல்ல மாற்றம் வரணும் இவர் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சரணாகதி அடையணும் இந்த குழந்தையை கொண்டு போய் ஐயா இந்த இவர் தான் இந்த குழந்தைக்கு இந்த திருச்செந்தூர் முருகனை பலமாக பிடிச்சிங்க உங்கள் குழந்தைக்கு எதிர்காலம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ஏழாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று நல்லதொரு காலமாக அமையட்டும் மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம்